வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக ஒரு கருவூலத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுத்தோம். அதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தீங்கதில் மார்க்சிஸ்ட்ல செம்மலில் வந்திருக்கிற கட்டுரையை யார் வேண்டுமானாலும் தரவுகளை இறக்கி பார்த்துக்கொள்ள முடியும், ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என்கிற ஏற்பாடு நடைபெற்று இருக்கிறது. ஒன்று, இப்படி எல்லாவற்றையும் டிஜிட்டலைஸ் செய்து பாதுகாப்பது என்பதோடு இன்னும் பழைய ஆவணங்களை பாதுகாக்கிற போராட்டங்கள், அதை பற்றிய செய்திகள், படங்கள், அதே போல பழைய தீர்மானங்கள், மிக முந்தைய காலத்தில் வந்திருக்கிற சில முக்கியமான பிரசுரங்கள், இவைகளையெல்லாம் கூட தேடி பிடித்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை இந்த கருவூலம் என்பது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய காலத்தில் கடந்து வந்த நம்முடைய வரலாற்று ஆவணங்கள், நாம் கடந்து வந்திருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் பாதுகாத்து வைப்பதன் மூலம் அவையெல்லாம் சேகரிக்க முடியும். அதே போல நம்முடைய தொழிற்சங்க போராட்டங்கள், விவசாய சங்க போராட்டங்கள், தமிழ்நாட்டிலே நாம் நடத்தியிருக்கிற மனித உரிமை போராட்டங்கள், இவைகளை பற்றியெல்லாம் கூட அந்த ஆவணங்களை எல்லாம் தொகுத்து பாதுகாக்கிற ஒரு கருவூலமாக இந்த கருவூலம் திகழும். மாநிலம் முழுவதும் இருக்கிற நம்முடைய கட்சி அணிகளும் அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. டி கே அவர்களை இந்த நம்மகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப பழைய மாநில மாநாட்டு அறிக்கை வந்து ஐந்தாவது மாநில மாநாடு 1959 ஏப்ரல்ல நடந்தது. அந்த மாநாட்டு அறிக்கையும் பெண்களது பிரச்சனைகள் மற்றும் கடமைகள் குறித்த நம்ம கட்சியின் கருத்தோட்டம் பற்றிய ஆவணம், இது ஒரு சாம்பிளுக்காக ஒரு 2 பேஜையும் வந்து வந்து முதல் பார்ட்டி காங்கிரஸ் 1943 மும்பையில் நடந்தது. அதோடைய இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கோம், அந்த வால்யூம்லேருந்து ஸ்கேன் பண்ணி அதை வேர்ல்ட் எடிட்டபிள் டாக்குமெண்ட்டாகவும் எடுத்துட முடியும். மொத்தம் ஒரு 70 பக்கம் உள்ள ஒரு ஆவணம். சென்ட்ரல் கமிட்டி டாக்குமெண்ட்ஸு, ஸ்டேட் கமிட்டி டாக்குமெண்ட்ஸு, மாவட்ட அளவிலான ஆவணங்களில், ஈவன் இப்போ இந்த தமிழ் மாநில குழுவோட அறிக்கைகள் கூட நம்ம PDFல மட்டும் வைக்காமல் அதோடய டெக்ஸ்ட் எடிட்டபிள் ஃபார்மேட்லேயும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அதாவது மல்டிமீடியா டிஜிட்டல் மீடியா இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆக்டிவிஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 1928 பம்பாயில் நடக்கக்கூடிய டெக்ஸ்டைல் போராட்டத்தையும் இன்னும் சில போராட்டத்தை அங்கே இருக்கிற போலீஸ் போதாதுன்னு தமிழ்நாடு போலீஸ் போகுது. குப்புசாமி நாயக்கர்னு விழுப்புரத்தில் ஒருத்தரும் ஒரு தோழரும் ஒரு 24 பேரும் ரயிலை மறியல் பண்ணுறாங்க. ஜனங்க வந்து அந்த போலீஸ் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் கல்லூரி தெரிகிறாங்க. அதே மாதிரி கோல்டன் ராக்கில் ஒரு ஒர்க்கர் அரெஸ்ட் பண்ணவன அந்தமான் சரி கொண்டு போயிருக்க. இதெல்லாம் இன்னொன்னா நீங்க பயசை எடுத்து பார்க்க பார்க்க, நீங்க 6/7/1946 அந்த வீட்டில் இருந்த ஜனசக்தியில அந்த ரயில்வே போராட்டத்தை பத்தி இருக்கு.